எனதருமை மாணவர் செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பதம் பதம் என்றால் என்ன அதன் வகைகளான பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் இதுதான் இப்பதிவில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி முதலில் பதம் என்பதன் பொருள் என்னவென்று பார்ப்போம் ஓர் எழுத்து தனித்து வந்து ஒரு பொருளை தரும் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தரும் இவ்வாறு வந்தால் அது பதம் எனப்படும் பதம் என்பது சொல் என்று பொருள்படும் சொல் என்பது மொழி என்று பொருள்படும் இவ்வாறாக பதம் சொல் மொழி ஆகிய மூன்று சொற்களும் பொருள் தரக்கூடிய ஒரு தனி எழுத்து அல்லது எழுத்துக்களின் கூட்டு அதாவது பொருள் தரக்கூடிய பல எழுத்துக்களை கொண்ட சொற்கள் இதைத்தான் நாம் பதம் என்று கொள்வோம் மீண்டும் பார்க்கலாம் பதம் என்றால் எழுத்து தனித்தும் வரலாம் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வரலாம் ஆனால் அது பொருள் தர வேண்டும் அவ்வாறின்றி எழுத்துக்கள் தனித்தும் வரலாம் எழுத்துக்கள் தொடர்ந்தும் வரலாம் ஆனால் பொருள் தரவில்லை என்றால் அது பதம் ஆகாது அதாவது சொல்லென கூற முடியாது முதலில் தனித்து வரும் அதாவது ஓரெழுத்து எழுத்து தனித்தும் வந்து பொருள் தரும் என்று பார்த்தோம் அல்லவா அதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் ஆ ஈ இந்த இரண்டு எழுத்துக்களையும் கவனியுங்கள் இவைகள் தனித்து வந்து பொருள் தருகின்றன அதாவது ஆ என்பது பசு என்றும் ஈ என்பது பெயர் சொல்லாக இருக்கும் பொழுது ஒரு பூச்சியையும் அதே வினைச்சொல்லாக இருக்கும் பொழுது த என்னும் ஒரு பொருளையும் நமக்கு தருகிறது தனித்து வரும் எழுத்துக்கள் எல்லாம் பதமா இல்லை என்பதற்கு இப்பொழுது நாம் எடுத்துக்காட்டுகள் காண்போம் எடுத்துக்காட்டாக ச கா என வரும் குற்றெழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள் தனியே வருகின்ற போது அவை எந்த ஒரு பொருளையும் உணர்த்தவில்லை அதனால் இவை தனியாக வந்து நின்றாலும் இவைகள் பதம் இல்லை அதாவது சொல் இல்லை ஓர் எழுத்து சொல்லாக இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவதாக எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் நாம் அதை பதம் என்று கூறுவோம் இல்லையா எடுத்துக்காட்டாக தலை தலைவி தலைவன் இதில் தலை இரண்டு எழுத்துக்கள் வந்து பொருள் தருகிறது தலைவி மூன்று எழுத்துக்கள் வந்து பொருள் தருகிறது தலைவன் நான்கு எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருகிறது இவ்வாறாக எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தாலும் பொருள் தராமல் இருந்தால் அதனை நாம் பதமென்று கொள்ள மாட்டோம் எடுத்துக்காட்டாக சபம கிகருத பத பகு இவற்றில் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்துள்ளன ஆனால் இவை பொருள் தரவில்லை ஆதலால் இவை பதமாகாது சரி இனி பதம் எத்தனை வகைப்படும் என்றால் இரண்டு வகைப்படும் ஒன்று பகுபதம் இரண்டாவது பகாபதம் முதலில் பகாபதத்தின் இலக்கணத்தை காண்போம் பிரித்தால் பொருள் தராத பதம் பகாபதம் இது இடுகுறியாக வழங்கி வரும் இடுகுறி என்பது காரணம் இன்றி ஒரு பொருளுக்கு வழங்கி வரும் சொல் இது நான்கு வகைப்படும் பெயர் பகாவதம் வினை பகாவதம் இடைப்பகாவதம் உரி பகாவதம் முதலில் பெயர் பகாபதம் பெயர் சொல்லாக அமையும் பகாபதம் பெயர் பகாபதம் எடுத்துக்காட்டாக நிலம் நீர் நெருப்பு காற்று கை மண் இதுபோன்ற பிற சொற்கள் அனைத்தும் பெயர் பகாபதம் எடுத்துக்காட்டாக நிலம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் நீர் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் இதை பிரித்தால் பகுதி விகுதி என வராது பொருளும் தராது அதனால் இதனை நாம் என்ன சொல்கிறோம் பெயர் பகாபதம் என்கிறோம் அடுத்தது வினை பகாபதம் வினை சொல்லாக வரும் பகாபதங்கள் வினை பகாபதம் எடுத்துக்காட்டு நட வா உன் தின் ஓடு நில் என்ற கட்டளை சொற்கள் கட்டளையில் அமைந்த வினை சொற்கள் அனைத்தும் நமக்கு வினை பகாபதம் இப்போ நில் வா ஓடு இதெல்லாம் நம்ம பகுதி விகுதி அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் தராது அதனால் இதை என்ன சொல்கிறோம் வினை பகாபதம் அடுத்து இடைப்பகாபதம் இடைச்சொல்லாக வரும் பகாபதங்கள் இடைபகாவதம் எடுத்துக்காட்டு கொல் போல் மற்று இந்த மாதிரி வரக்கூடிய இடைச்சொற்கள் இடைப்பகாபதம் அடுத்து உரி பகாபதம் உரி சொற்களாக வரும் பகாபதம் உரிப்பகாபதம் எடுத்துக்காட்டாக சாலை நனி தவ கூர் கழி மா இதுபோன்று வரக்கூடிய உரி சொற்கள் உரி பகாபதம் இனி நாம் பார்க்கக்கூடியது பகுபதத்தின் இலக்கணம் பகுபதம் என்பது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய ஆறு பெயர்களையும் அடிப்படையாக கொண்டு அமையும் அதாவது பெயர் சொற்கள் ஆறு இருக்கு இல்லையா பெயரை கொண்டு முடியும் சொற்கள் பெயர் சொற்கள் பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும் அந்த ஆறையும் அடிப்படையாக கொண்டு அமையும் பெயர்கள் வரும் அப்படி இல்லை என்றால் வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ காலம் காட்டும் வினைச்சொற்களும் வரும் இவ்வாறாக பெயர் சொற்களும் வினை சொற்களும் நமக்கு பகுபதங்களாக வரும் இதில் இடைச்சொல்லும் உரி பகுபதங்களாக வராது அப்போது பகுபதத்தின் இலக்கணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது பெயர் சொற்கள் ஆறும் நமக்கு பகுபத சொற்களாக வரும் அடுத்து வினைச்சொற்களும் நமக்கு அதாவது வெளிப்படையாக இன்னொன்று குறிப்பாக வெளிப்படையாக அப்படின்னா நமக்கு எல்லாமே செய்திகள் வெளிப்படையான செய்திகளாக இருக்கும் குறிப்பாக அப்படின்னா நம்மள அசியூம் பண்ணிக்கிறது இல்லைங்களா ஸோ அப்படி வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ காலம் காட்டக்கூடிய வினைச்சொற்கள் அதுவும் பகுபதங்களாக வரும் ஆனால் இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் சொல்லும் வராது பகுபதத்தில் வரக்கூடியது இரண்டே இரண்டு ஒன்று பெயர் பகுபதம் இன்னொன்று வினை பகுபதம் பெயர்பகுபதம் என்பது ஆறு பொருள் இர இடம் காலம் சினை பண்பு தொழில் வினை பகுபதம் அப்படின்றது வெளிப்படையாக வரக்கூடியது இன்னொன்று குறிப்பாக வரக்கூடியது காலம் காட்டக்கூடிய வினை சொற்கள் பகுபதங்களாக வரும் இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வராத பதம் எது அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா பகுபதம் அப்போ இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வரக்கூடிய பதம் எது பகா பதம் இனி பகுபத வகைகளை காண்போம் பகுபதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயர் பகுபதம் இன்னொன்று வினை பகுபதம் பெயர் பகுபதம் என்றால் ஏற்கனவே கூறினேன் பெயர் சொல்லாக அமையும் பகுபதம் வினை பகுபதம் என்றால் வினைச்சொல்லாக அமையும் பகுபதம் இதை முதலில் நாம் பார்க்கக்கூடியது பெயர் பகுபதம் பார்ப்போம் இது ஆறு வகை என்று ஏற்கனவே கூறியுள்ளேன் முதலில் நாம் காணக்கூடியது பொருள் பெயர் பகுபதம் ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டு அமைந்த பெயர் பகுபதம் பொருள் பெயர் பகுபதம் எடுத்துக்காட்டாக பொன்னன் அவன் பொன்னை உடையவன் என்பது பொருள் இதை பிரித்தால் பொன் கூட்டல் அண் என நமக்கு பொருள் தரக்கூடியதாக அமைந்ததால் இது என்னன்னு சொல்கிறோம் பொருள் பெயர் பகுபதம் அடுத்து இடத்தின் அடிப்படையில் அமைவது இடப்பெயர் பகுபதம் எடுத்துக்காட்டாக அகத்தான் அகம் என்னும் இடப்பெயரின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் இது இடப்பெயர் பகுபதம் காலப்பெயர்களின் அடிப்படையில் அமையும் பகுபதங்கள் காலப்பெயர் பகுபதங்கள் அதாவது நாள் திங்கள் ஆண்டு என வரும் காலப்பெயர்களின் அடிப்படை எடுத்துக்காட்டாக கார்த்திகையான் இதில் கார்த்திகை என்று காலப்பெயரின் அடிப்படையில் அமைந்ததால் இது காலப்பெயர் பகுபதம் ஆதிரையான் கூட சொல்லலாம் ஆதிரை அதாவது ஆதிரை அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சிவபெருமான் சரிங்களா கார்த்திகை கார்த்திகையான் அப்படின்னா யாரை சொல்கிறாங்க முருகப்பெருமான் கார்த்திகை திங்களில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பெயர் பகுபதம் சினை என்றால் உறுப்பு என்பது பொருள் உறுப்பின் அடிப்படையில் அமைந்த பகுபதங்கள் சினைப்பெயர் பகுபதங்கள் எடுத்துக்காட்டாக கண்ணன் இச்சொல்லில் கண் என்பது உடலின் உறுப்பு அதாவது கண் கூட்டல் அண் என்று பிரித்தால் கண் என்பது பொருள் தரும் ஒரு சொல்லாக அதாவது சினைப்பெயராக நமக்கு வந்து நிற்கிறது அடுத்து குணப்பெயர் பகுபதம் குணம் பண்பு பெயர் பகுபதம் என்றும் அதனை கூறுவர் பண்பின் அடிப்படையில் அதாவது குணத்தின் அடிப்படையில் அமையும் பெயர் குணப்பெயர் பகுபதம் அல்லது பண்பு பெயர் பகுபதம் எடுத்துக்காட்டாக கரியன் இச்சொல்லில் கருமை என்னும் பண்பு பெயரின் அடிப்படையில் அமைந்ததால் இது குணப்பெயர் பகுபதம் அல்லது பண்பு பெயர் பகுபதம் இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது தொழில் பெயர் பகுபதம் அதாவது தொழிலின் பெயரை அடிப்படையாக கொண்டு அமைந்த பெயர் சொற்கள் தொழில் பெயர் பகுபதங்கள் எடுத்துக்காட்டாக தட்டான் தட்டான் என்ற சொல்லில் தச்சன் என்ற பெயர் சொல் தொழிலால் அமைகிறது அதைப் போல் நடிகன் நடிகன் அப்படி என்றால் நடித்தல் அப்படின்ற ஒரு தொழிலை நமக்கு அங்கே என்ன பண்ணுது உணர்த்துது இவ்வாறாக தொழில் பெயரால் அமைந்த சொற்கள் தொழில் பெயர் பகுபதம் எனப்படும் இனி பகுபத உறுப்புகளை காண்போம் இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பகாபதம் பிரிக்க முடியாது பிரித்தால் பொருள் தராது ஆதலால் அதில் பகுபத உறுப்புகள் என்ற பேச்சிற்கு இடமில்லை ஆனால் பகுபதம் பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுக்கக்கூடியதாக பகுத்தால் பொருள் தரக்கூடியதாக இருப்பதால் இதற்கு நாம் உறுப்புகளை காண்கிறோம் அவ்வாறு இந்த பகுபத உறுப்புகள் எத்தனை என்று பார்த்தோமே அது மொத்தம் ஆறு அதாவது ஒரு பகுபதம் பிரிந்து நிற்கும் நிலையில் அமையும் உறுப்புகளைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் பகுபத உறுப்புகள் திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க ஒரு பகுபதம் பிரிந்து நிற்கும் நிலையில் அதாவது பொருள் தரக்கூடிய நிலையில் நிற்கும்போது அதில் அமையும் உறுப்புகளைத்தான் நாம் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகுபத உறுப்புகள் ஆறு ஒன்று பகுதி இரண்டாவது விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இவ்வாறாக பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு பகுபத உறுப்புகளில் முதலாவதாக நாம் க பார்க்கக்கூடியது பகுதி பகுதி என்பது ஒரு பகுபதத்தின் முதலில் அமையும் உறுப்பு முதலில் அமையும் உறுப்பு எனவே இதனை முதல் நிலை என்றும் வழங்குவர் பகுதிக்கு அப்போ இன்னொரு பெயர் முதல் நிலை இது ஏவல் பொருளில் அமையும் எடுத்துக்காட்டாக உண்டான் என்னும் பகுபதத்தில் உண்டான் என்பது என்னது ஒரு வினை பகுபதம் சரிங்களா இந்த பகுபதத்தில் உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் உண்டான் இதில் உன் என்பது பகுதி அதாவது ஏவல் பொருளில் வருது இல்லையா இதுதான் எனது முதலில் நிற்கக்கூடியது ஒரு பகுபதத்தில் முதலில் அமையும் உறுப்பு எனது பகுதி அடுத்ததாக விகுதி விகுதி என்பது பகுபதத்தின் இறுதியில் நிற்கும் உறுப்பு இதனை இறுதிநிலை என்றும் வழங்குவர் இது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டி நிற்கும் எடுத்துக்காட்டாக அதே உண்டான் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதில் உண் என்பது ஏவல் பொருள் முதலில் நிற்கக்கூடியதை நம்ம பகுதின்னு சொன்னோம் இல்லையா அடுத்தது இட்டு இது அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது ஆண் ஆண் என்பது இறுதியில் ஒரு பகுபதத்தில் இறுதியில் நிற்கும் உறுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் விகுதின்னு சொல்கிறோம் அப்போ இதில் விகுதி என்னது ஆண் இந்த ஆண் என்ற விகுதியானது ஆனது தினையை காட்டுகிறது பால் காட்டுகிறது எண் காட்டுகிறது இடம் காட்டுகிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஆண் உண்டான் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண்பாளை குறிக்குது இல்லையா அப்போது அதில் வால் என்ன ஆண்பால் தினை என்ன ஆண்பால் அப்படின்னாலே அது என்னது உயர் திணை இல்லையா தினை இரண்டு வகைப்படும் ஒன்று உயர் திணை இன்னொன்று அக்ரி அக்ரிணை அப்போது ஆண்பால் வரும்போது அது எங்கே போயிடுது திணை அடுத்தது எண் உண்டான் அப்படின்றது என்னது எண் எத்தனை இருக்குது ஒருமை இருக்குது பன்மை இருக்குது அப்போ உண்டான் என்பது ஒருமை தான் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறோம் ஒரு நபரை குறிக்கிற மாதிரி தான் வருது இல்லையா உண்டான் அடுத்தது இடம் இடம் என்னது தன்மை முன்னிலை படற்கை இதில் உண்டான் அப்படிங்கும்போது தன்னை தன்னை பற்றி சொல்வது தன்மை தனக்கு இருப்பவரை குறிப்பது முன்னிலை தன்னையும் குறிக்காமல் தனக்கு இருப்பவரையும் குறிக்காமல் வேறு ஒருவரை குறிப்பது அப்போ அது படற்கை அப்போ உண்டான் என்பது நமக்கு நம்மளையும் குறிக்கல நமக்கு முன்னாடி உள்ளவங்களையும் குறிக்க குறிக்கலை எங்கோ இருந்தவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அவன் சாப்பிட்டான் அவன் உண்டான் அப்படின்னு வேறு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் அப்போ அது படற்கை அப்போது ஒரு விகுதி என்பது தினையை காட்டும் பால் காட்டும் எண் காட்டும் இடம் இவற்றை காட்டும் இதுதான் எனது விகுதி பகுதிக்கு இன்னொரு பெயர் முதல் நிலை விகுதிக்கு இன்னொரு பெயர் இறுதி நிலை பகுதி ஏவல் பொருளை தரும் விகுதி தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் எடுத்துக்காட்டாக ஆண்பால் என்றால் அதன் விவரெல்லாம் முடிந்திருக்கும் என்பதை காண்போம் ஆண்பால் என்றால் அதன் விகுதி அன் ஆண் என்று முடிந்திருக்கும் பெண்பால் என்றால் அதன் விகுதி அல் ஆள் என்று முடிந்திருக்கும் பலர்பால் என்றால் அர் ஆர் ப இன்னொன்று மார் என முடிந்திருக்கும் பலவின்பால் என்றால் அ ஆ ஒன்றன்பால் என்றால் டு து ரு இப்போது இதையே நம்ம திரும்ப பார்க்கலாம் ஆண்பால் என்றால் அன் ஆண் அப்படி முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா நடந்தனன் நடந்தான் நடந்தனன் சொல்லும்போது அங்கே அன் முடிஞ்சிருக்குதா நடந்தான் என்றால் அங்கே ஆண் முடிஞ்சிருக்குதா அடுத்தது பாருங்க பெண்பால் அல் ஆள் நடந்த நல் அல் நடந்தாள் ஆள் அடுத்தது பலர்பால் அர் ஆர் நடந்தனர் அர் நடந்தார் ஆர் அடுத்தது ப மார் நடப்ப நடமார் இதெல்லாமே வந்து என்னது பலர்பால் அடுத்தது பழவின் பால் நடந்தன நடந்தன ந ஆ லாஸ்டில் பாருங்க நடந்தன நங்கும் போது இன்கூட்டல் ஆ ந அப்போ அங்கே ஆ ஆ ஸோ இதெல்லாம் வந்து என்னது பழவின் பால் அடுத்து ஒன்றன் பால் இதில் டு து ரு இதெல்லாம் வரும் விகுதியாக வரும் இந்த ஓசையில் வரும்னு சொன்னேன் இல்லையா குறுந்தாட்டு நடந்தது து போயிற்று ரு இதெல்லாம் ஒன்றன்பால் இப்போ ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்றும் வந்து உயர் ஒன்றன்பால் பலவின்பால் இந்த இரண்டும் அகிரினைப்பாள்கள் சரிங்களா அடுத்தது இடைநிலை இடைநிலை என்பது முதல் நிலைக்கும் அதாவது பகுதிக்கும் இறுதி நிலைக்கும் அதாவது விகுதிக்கும் இடையில் நிற்கும் உறுப்பு இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் இடைநிலை என்று கூறுவோம் இது காலம் காட்டி நிற்கும் அதனால் இந்த இடைநிலைக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா காலம் காட்டும் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் காலங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ஒன்று நிகழ்காலம் இரண்டாவது இறந்த காலம் அடுத்தது எதிர்காலம் நிகழ்கால இடைநிலைகளை காண்போம் நிகழ்காலத்தை காட்டும் உருபுகள் கிரு கின்று ஆன் என்று எடுத்துக்காட்டாக உண்கிறான் பாடுகின்றான் செய்யான் என்றான் இப்போ உண்கிறான் என்றால் உன் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் பாடுகின்றான் பாடு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் செய்யான் என்றான் கூட்டல் ஆன்றி ஆண் இவ்வாறாக பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே நிகழ்காலத்தை குறிக்கும் கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள் அடுத்து இறந்தகால இடைநிலைகள் இறந்த காலம் காட்டும் இடைநிலைகள் இத் இட் இர் இன் இவைகள் இறந்த காலத்தை காட்டும் இடைநிலைகள் எடுத்துக்காட்டுகளை காண்போம் செய்தான் செய் கூட்டல் இத் கூட்டல் ஆண் இதில் செய் பகுதி இத்து இத்து வந்தாலே இத்து இட்டு எர் இறந்த இறந்தகால இடைநிலைன்னு சொன்னேன் இல்லையா இத்து இறந்தகால இடைநிலை ஆண் விகுதி ஆண்பால் விகுதி ஆண் வந்தாலே ஆண்பால் விகுதி தானே அடுத்தது உண்டான் உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் இதில் இட்டு வந்து என்னது இறந்தகால இடைநிலை கற்றான் கற்றான் என்பது என்ன சொல்லுவோம் கற்றான் கல் கல் கூட்டல் இர் கூட்டல் ஆண் இது வந்து என்னது இர் ஓசையில் வந்த இறந்தகால இடைநிலை அடுத்தது ஓடினான் ஓடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் இவ்வாறாக இத் இட் இர் இன் என்று வரக்கூடிய உருபுகள் இதை போல் சுட்டி காட்டியது என்றால் அது இறந்தகால இடைநிலை இடையில் பகுதிக்கும் விகுதிக்கும் இந்த எழுத்துக்கள் சுட்டி காட்டி வந்தால் அது இறந்த கால இடைநிலைகள் அடுத்து எதிர்காலம் காட்டும் இடைநிலைகளை காண்போம் அதாவது எதிர்காலத்தை குறிக்கும் இடைநிலைகள் எதெல்லாம் பார்த்தோம்னா இப்னு ஒன்று இவ் ஞாபகம் வச்சுக்கோங்க நிகழ்கால இடைநிலைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க கிரு கென்று ஆ நின்று இறந்தகால இடைநிலைகளுக்கு இத்து இட்டு இர் இன் அதே போல எதிர்கால இடைநிலைகள் வந்து இப் இவ் இந்த இரண்டும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் இது எதிர்கால இடைநிலைகள் எடுத்துக்காட்டாக கான்பான் கான் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் இப்பு வந்து அதில் என்னது எதிர்கால இடைநிலை செய்வான் செய் கூட்டல் இவ் கூட்டல் ஆண் இவ் கூட்டல் செய் கூட்டல் கூட்டல் ஆண் இவ்வாறாக பகுதிக்கும் விகுதிக்கும் இப் இவ் என்ற இடைநிலைகள் நின்றால் அது எதிர்கால இடைநிலைகள் நாம் அடுத்து பார்க்கக்கூடியது சாரியை சாரியை என்றால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் நல்ல கவனிங்க சாரியை என்றால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் வரும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அது இடைநிலை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அது சாரியை சாரியை உறுப்பு என்பது ரொம்ப ரேராக தான் வரும் இது வந்து சார்ந்து அதாவது இயைந்து நிற்கும் இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பிற உறுப்புகள் இணையும் போது அந்த உறுப்புகள் இணைவதற்காக தனக்குன்னு ஒரு பொருள் எதுவுமே இல்லாமல் பிற உறுப்புகள் இணைவதற்காக இடையில் வருவது சாரியை எடுத்துக்காட்டாக வந்தனன் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுங்களேன் அதில் வந்தனன் என்பது என்னது பகுதி எப்போவுமே ஏவல் பொருளில் தான் இருக்கணும் இல்லையா அப்போ வந்தனன் என்பது எப்படி வரும் வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் சரிங்களா இப்படி பிரிந்து நிற்கும் இதில் வா பகுதி இத்து சந்தி அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டு இத்து வருது இத்து இடைநிலை இதில் அண் அப்படின்றது வருது இல்லையா இந்த அண் என்பதுதான் சாரியை அடுத்த அண் வந்து விகுதி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது சாரியை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அது தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் எளிதாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் எடுத்துக்காட்டாக அண் அம் அத்து அற்று இற்று இன் போன்ற முதலியன சாரியைகள் என்று கொள்ளப்படும் அடுத்து சந்தி சந்தி பெரும்பாலும் முதல் இடைநிலைக்கும் இடையில் வரும் எடுத்துக்காட்டாக வந்தான் இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் வா கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இதில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இத்து பிராக்கெட்ல ஒரு இந்து இருக்கு இல்லையா இத்து பிராக்கெட்டில் ஒரு இந்து இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சந்தி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அடுத்ததாக விகாரம் இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது விகாரம் பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாறுதல்கள் அதைத்தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விகாரம் அப்படின்றது ஒரு தனி உறுப்பு இல்லை சரிங்களா பகுதியும் சந்தியும் மாற்றம் அடையும் ஏ இப்போ உதாரணமாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா வந்தான் அதில் வா கூட்டல் இத்து ப்ராக்கெட்டில் ஒரு இந்து அப்புறம் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் பண்ணோம் இல்லையா அப்போ அந்த சத் சந்தியில் கூட இத்து வந்து இந்துன்னு வருது இல்லையா அதுவும் நமக்கு என்னது தான் தான் அதே மாதிரி வந்தான் என்பதில் வா வந்து அப்படின்னு வரக்கூடாது எப்போவுமே பகுதி வந்து ஒரு ஏவல் பொருளில் தான் நம்ம இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அப்போ பகுதியானது அங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்குது மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் எனது விகாரம் அப்போ விகாரம் என்பது ஒரு தனி உறுப்பு கிடையாது பகுதியிலோ இல்லைன்னா சந்தியிலோ மாற்றம் ஏற்படுவதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் விகாரம் என்று கூறுகிறோம் வந்தான் என்றால் வா சென்றான் என்றால் செல் கண்டான் என்றால் கான் அப்போ இதெல்லாம் எனது பகுதியானது மாற்றம் வந்து அப்படின்றது வா கண்டான் கண்டு என்பது கான் சென்றான் செல் இவ்வாறு வருகிறது அல்லவா இது எல்லாமே வந்து எனது விகாரம் மீண்டும் ஒரு முறை பகுவதத்தின் உட்பிரிவுகளை காண்போம் பகுதியின் மறுபெயர் முதல் நிலை இது ஏவல் பொருளாக வரும் சரிங்களா பெயர் பகுதியாகவும் வரும் வினை பகுதியாகவும் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இரண்டாவது விகுதியின் மறுபெயர் இறுதி நிலை இது திணை பால் எண் இடம் இதையெல்லாம் குறித்து வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அடுத்தது இடைநிலை ரெண்டு வகையில் வரும் அதாவது இடைநிலைக்கு இன்னொரு பெயர் காலம் காட்டும் இடைநிலை இதில் இடைநிலை ரெண்டு அப்படின்றது ஒன்று பெயர் இடைநிலையாகவும் வரும் வினை இடைநிலையாகவும் வரும் இதில் பெயர் இடைநிலை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லலை இப்போ அறிஞன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறி கூட்டல் இஞ்சு கூட்டல் அன் இதில் இஞ்சு என்பது தான் எனது இடைநிலை இதில் அறிஞன் அப்படின்றது பெயர் சொல் என்பதால் இஞ்சு என்பது பெயர் இடைநிலை ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எனது வினை இடைநிலை தான் சொல்லிக் கொடுத்தேன் அந்த வினை இடைநிலையில்தான் எனது காலம் காட்டும் மூன்று காலங்கள் காட்டி நின்றது இல்லையா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த நிகழ்காலம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன உறுப்புகள் வந்து நிற்கும் கிரு கின்று ஆன் இறந்த காலம் என்றால் இத்து இட்டு இற எண்ணு எதிர்காலம் என்றால் இப் இவ்வு இது போக எதிர்மறை இடைநிலைகளும் நமக்கு வரும் இதனையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக வாரேன் இதில் வாரேன் இன் வா இன் இல்லையா அப்போ இன் என்பது வரும் அப்புறம் செய்யான் செய்யான் ஆ செய் கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அடுத்தது அல் கூட வரும் தெரியலன் தெரி கூட்டல் அல் கூட்டல் அன் சரிங்களா இதே மாதிரி இல் கூட வரும் வந்திலன் வந்து கூட்டல் இல் கூட்டல் அன் அப்போ எதிர்மறையாக வந்திலன் தெரியலன் செய்யான் வாரான் வாரே இந்த மாதிரிலாம் வந்தது எதிர்மறை சொல்லலை வந்துச்சுன்னா அதுவும் எனது எதிர்மறை இடைநிலைகள் அப்போ எதிர்மறை இடைநிலைகளுக்கு வந்து அல் ஆண் இன் ஆ உன்னா ஆ இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் முடிந்து இருக்கும் சாரியே என்றால் அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ ஊ ந இப்படின்னு நமக்கு நிறைய சாரியை உறுப்புகள்லாம் இருக்கிறது சரிங்களா இதுதான் இந்த பகுதியில் நீங்கள் அறிந்த செய்திகள் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி வணக்கம்